Hi friends, in the video we will see example 4.4. So in a parallelogram ABCD, P and Q are points on the line DB. So DB such that PD equal to BQ, show that ABCQ is a parallelogram. So theoretical geometry பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து question read பண்ணா diagram clear ஆ போட்டா மட்டும் தான் proof easy ஆ இருக்கும். So நம்ம ABCDங்கிறது parallelogram னு கொடுத்திருக்காங்க. PQங்கிறது points on the line DB. DBங்கிறது வந்து diagonal. So இந்த DB diagonalல P யும் Q யும் இருக்குனு கொடுத்திருக்காங்க. So இப்ப D side வந்து P வரணும், B side தான் Q வரணும். So PQ னு கொடுத்துட்டு இந்த PD distance உம் BQ distance உம் equal னு கொடுத்துட்டாங்க. PD equal to BQ னு கொடுத்துட்டு So, நம்ம A அவங்க எதை சொல்லிருக்காங்களோ அதை ஜாயின் பண்ணிடணும். So, A, P, C, Q இந்த வந்து parallelogram சொல்லணும். So, parallelogram சொல்லணும்னா நமக்கு வந்து diagonals bisect each other அப்படி கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஒரு குவாட்ரிலேட்டரல diagonals bisect each otherனா தட் பிகம்ஸ் parallelogram. So, இதுல வந்து A, B, C, Dங்கறதெல்லாம் parallelogram, given parallelogram. So, இதில் DBங்கிறத வந்து DB extend பண்ணிட்டோம். கொஞ்சம் நீட்டி விட்டு D side Pங்கிற பாயிண்ட்டும் B side Qங்கிற பாயிண்ட்டும் மார்க் பண்ணிட்டு நம்ம AP ஜாயின் பண்ணுறோம், PC ஜாயின் பண்ணுறோம், CQ ஜாயின் பண்ணுறோம், தென் AQ. நம்ம இப்போ APCQ தான் வந்து நம்ம parallelogram சொல்லணும். ஸோ ABCD இஸ் அ parallelogram, PD ஈக்குவல் டு BQங்கிறது தான் கிவன். இந்த PD லென்த்தும் இந்த BQ லென்த்தும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்னன்னு தெரியும்னா parallelogram வந்து ஒரு parallelogramல இங்கே நான் ஒரு ஃபிகர் போடுறேன். டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர். இப்போ இது வந்து ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணிக்கும். இந்த கட் பண்ணுறது இப்போ 8 சென்டிமீட்டர்னா 4 4 பிரிஞ்சிடும், இது 6 சென்டிமீட்டர்னா 3 3 பிரியும். ஸோ பைசெக்ட் ஈச் அதர். ஸோ அப்போ இது பைசெக்ட் பண்ணும்போது என்னாகும்னா ஓஏ ஈக்குவல் டு ஓசின்னு ஆகும், ஓபி ஈக்குவல் டு ஓடின்னு ஆகும். பேரலோகிராம் ஏபிசிடி பேரலோகிராம்னு சொல்லிட்டனால டயக்னஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர். ஸோ இந்த பார்ட்ஸ் ஈக்குவல், ஓஏ ஈக்குவல் டு ஓசியாக இருக்கும், ஓபி ஈக்குவல் டு ஓடியாக இருக்கும். ஸோ இன் பேரலோகிராம் டயக்னஸ் பைசெக்ட் ஈச் அதர். நெக்ஸ்ட் திங் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிடி பிக்யூ ரெண்டு ஈக்குவல். ஸோ இது இப்போ ஓபி ஈக்குவல் டு ஓடி இருக்குது. இப்போ 2 ஈக்குவல் டு 2னா ரெண்டு சைடும் 3 ஆட் பண்ணுறீங்கன்னா 5 ஈக்குவல் டு 5 தான் வரும். ஸோ ஈக்குவாலிட்டி சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ நான் ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவல் வேல்யூவை ஆட் பண்ணுறோம். ஸோ ஓபி சைடு பிக்யூவும் ஓடி சைடு பிடியும் ஈக்குவேட் பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஈக்குவாலிட்டி மாறாது, இது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ டயக்ராமில் ஓபி ப்ளஸ் பிக்யூ என்ன, ஓபி ப்ளஸ் பிக்யூ அப்படின்னா இந்த ஓக்யூ லென்த் வந்துடும். ஓபி ப்ளஸ் பிக்யூனா ஓக்யூ. ஸோ ஓக்யூ ஓடி ப்ளஸ் பிடி, ஓடி ப்ளஸ் பிடினா ஓடி. ஸோ ஓக்யூ ஈக்குவல் டு ஓடின்னு கிடச்சிருச்சு. அப்போ ஓக்யூ ஈக்குவல் டு ஓடி, ஓக்யூ எங்கே இருக்குது, ஓக்யூ ஈக்குவல் டு ஓடி. அதே மாதிரி ஓஏ ஈக்குவல் டு ஓசின்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும் யூஸிங் ஒன் இந்த திங். ஸோ அப்போது ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஆயிடுச்சு, ஓக்யூ ஈக்குவல் டு ஓடி ஓபின்னு ஆயிடுச்சு. ஸோ ஐம் சாரி, ஓடி ப்ளஸ் பிடினா வந்து ஓபி. ஸோ ஓக்யூ ஈக்குவல் டு ஓபி, ஓஏ ஈக்குவல் டு ஓசி அப்படின்னா டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்னு வந்துருச்சு. ஸோ தேர் ஃபோர் ஏபிசிக்யூ இஸ் அ பேரலோகிராம். ஸோ ஹென்ஸ் ப்ரூட். ஸோ இதில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் என்னென்னா பேரலோகிராம்னா டயக்னல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர். ஸோ ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்கிற கான்செப்ட் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு இது பேரலோகிராம்னு கொடுத்துட்டனால நம்ம ஓஏ ஈக்குவல் டு ஓசி, ஓபி ஈக்குவல் டு ஓடின்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடுறோம், ஓக்யூ ஈக்குவல் டு ஓபின்னு சொல்லிடுறோம். ஸோ அப்போ ஆல்ரெடி ஓஏ ஈக்குவல் டு ஓசி, இப்போ ஓக்யூ ஈக்குவல் டு ஓபினா இந்த அவுட் சைடு பேரல் ஃபோர் சைட் ஃபிகரும் பேரலோகிராம்னு சொல்லியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், உடனே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.